Hi friends, welcome to Taste Bud, Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெசிபி கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், கேரளா மியூரல் ஆர்ட். ரீசெண்டாக வந்து ஐ வாஸ் வெரி லக்கி, நான் ஒருத்தவங்க கிட்டே போய் இந்த மாதிரி ஒரு கேரளா மியூரல் ஆர்ட் ஃபார்ம் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஆர்ட் இது வந்து. ஆக்சுவலி இந்த ஆர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஆர்ட் வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம், கேரளா மியூரல் பெயிண்டிங்ஸ். இந்த ஆர்ட் வந்து கேரளாவில் வந்து முக்கியமாக இந்த வந்து கேரளா நாட்டில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆர்ட் ஃபார்ம் இது. அதே கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ராமாயணத்துலேயோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங், இல்லைன்னா ஒரு ஸ்லோவா அந்த மாதிரி ஒரு ஒரு கதை வந்து சித்தரிக்கிறதுக்காக இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மில் வந்து நான் வந்து ஐ வாஸ் வெரி லக்கி டு லேர்ன் திஸ் ஆர்ட். ஸோ அதனால் உங்கள் கூட இந்த பிக்சர் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கேரளா மியூரல் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேன்வஸில் பண்ணுறோம். கேன்வஸ்னு ஒரு கிளாத் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேன்வஸ் கிளாத்தில் வந்து இந்த கேரளா மியூரல் ஆர்ட் பண்ணுறோம். பட் ஆனால் இன் ரியாலிட்டி ஒரு ட்ரெடிஷ்னல் மியூரல் ஆர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம செவத்தில் தான் வந்து கோயில் செவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இல்லை யூஸ் பண்ணுற கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், நேச்சுரலாக அவைலபிள் பிக்மெண்ட் கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் இந்த ஆர்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் கலர்ஸ், ரெட், எல்லோ ஆக்கர், க்ரீன், ப்ளூ, ஒயிட் அண்ட் பிளாக், இதுதான் வந்து பேசிக் கலர்ஸ். இந்த கலர் நேச்சுரலாக வந்து பிக்மெண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற கலர்ஸ்லேருந்து, வெஜிடபிள் கலர்ஸ்லேருந்து தான் வந்து இந்த மியூரல் ஆர்ட் வந்து நிறைய வந்து ஓவியமாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து யூஸிங் சம் அக்ரலிக் கலர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் நம்ம இப்போ பண்ணுறோம். நம்ம இந்த எல்லோ ஆக்கர் அப்படின்ற கலர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதில் எல்லோ அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ப்ராப்பராக செலக்ட் பண்ணி வாஷ் பண்ணி அது மேனுவலாக கிரைண்ட் பண்ணி அப்புறம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அது யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அந்த சித்திரம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய வந்து டெம்பிள்ஸில் வந்து இன்னும் பிரைட்டாக நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து அக்யூரேட்டாக அவ்வளோ வந்து சூப்பராக வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து பழைய காலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா இண்டிகோ லீவ்ஸ், நம்ம வந்து நீலாமரை அப்படின்னு சொல்கிறோம், அந்த இண்டிகோ லீவ்ஸ்லேருந்து அந்த க்ரீன் கலர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இங்கே வேண்டிய கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக எக்ஸிஸ்டிங் கலர்ஸ்லேருந்து நிறைய எடுத்திருக்காங்க. அப்புறம் கருப்பு கலர் பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு நான் மினரல் கலர், அதாவது நேச்சுரலாக எக்ஸிஸ்டிங்காக இல்லாத கலர் பார்த்திங்கன்னா பிளாக், இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண் மை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்லெண்ணெயில் வந்து திரிவிட்டு அதுலேருந்து அதுலேருந்து ஸ்மோக் வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஸ்மோக்லேருந்து தான் வந்து அவங்க வந்து தண்ணி ஊற்றி இல்லைன்னா ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ணி கருப்பு கலராக வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கலர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பெயிண்டிங் பண்ணி முடித்த அப்புறமா பார்த்தா ஒரு ஒரு கலர் வந்து டெப்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே வந்து எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படின்னு நிறைய வேரியேஷன்ஸில் வந்து ஒரே கலர் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸில் கொண்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த காலத்துலேயே. அது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப அட்மயர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சித்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கையில் தான் வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதனால் ஒவ்வொரு சித்திரமுமே வந்து ஆர்டிஸ்ட் எப்படி வரைகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையான ஒரு பெயிண்டிங் மெத்தட் வந்து கற்றுக்கிறதுக்கு ஐ எம் வெரி வெரி லக்கி. கேரளா மியூரல் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன்னா இது அவ்வளோ ப்ரொசீஜர், அவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் பெயிண்ட், அத்தனை வாட்டி அவ்வளோ டீட்டெயிலிங், அவ்வளோ ஒர்க் அதில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சின்ன சின்ன இதுலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷன் வந்து இருந்தால் தான் வந்து அந்த பிக்சர் ஃபினிஷ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது.
நம்ம நிறைய இடத்துல இந்த கேரளா மியூரல் ஆர்ட் ஃபார்ம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம், எஸ்பெஷலி மியூசியம்ஸில் இல்லை ஹோட்டல் ரிசப்ஷன்ஸில் பார்த்துருப்போம். இல்லைனா இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோயிலில், சில கோயிலெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். தென் நிறைய வந்து இந்த ஸ்டோரிஸ் டிபெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம தமிழ்நாட்டு கோயிலில் கூட நிறைய இடத்துல சில இது பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்லா அழகாக வரைஞ்சிருப்பாங்க. நான் முக்கியமாக நிறைய வாட்டி கவனித்து பார்த்தது பார்த்திங்கன்னா, இது நிறைய ஹோட்டல் ரிசப்ஷன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய ஜவுளி கடையில் கூட நீங்கள் சென்னையில் பார்த்துருந்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஹியூஜ் கேன்வாஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சிருப்பேன், இப்படி இவ்வளோ அழகாக கையில் வந்து ஒருத்தவங்க வரைய முடியும், இல்லைனா சும்மா அது பிரிண்ட் அடித்து கேன்வாஸ் எடுத்திருக்காங்களாம் கூட நினைப்பேன். பட் ஆனால் அதுக்குள்ளே ஹார்ட் ஒர்க் வந்து இதை நான் கற்றுக்கும் போது தான் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் அந்த ஆர்டிஸ்டோட இது. இந்த பெயிண்டிங் பண்ணுறது நான் ஃபெப்ரவரி மாதத்தில் ஆரம்பித்தேன். பட் ஆனால் லாக்டவுன்னால் நடுவில் வந்து என்னால் கிளாஸுக்கு போக முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மேபி ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து அவங்க சொன்னாங்க, ஓகே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு என்னை இன்வைட் பண்ணதுனால ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு மை டீச்சர். எனக்கு இது சொல்லிக் கொடுத்ததுக்கும் இந்த மாதிரி கொரோனா டைம்லையுமே என்னை அலோவ் பண்ணதுக்கு அவங்க வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க, கூடயே இருந்து எங்களை கைண்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பெயிண்டிங் வந்து நம்ம வீட்லேயே நம்ம கையாலேயே நம்ம செஞ்சு மாட்டும் போது அந்த திருப்தியும் அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ரொம்ப அளவில்லாததை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது கரெக்டாக வந்து எங்கள் வீட்டில் கோலு அன்னைக்கு வந்து கோலு படி வைக்கிற அன்னைக்கு வந்து முடித்து ஃப்ரேம் பண்ணி நான் மாட்டியிருந்திருப்பேன். நீங்கள் என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா, கோலு நவராத்திரி கோலு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வந்து மாட்டியிருந்திருப்போம். அதுக்கப்புறமா கோலு செட் பண்ணியிருந்திருப்போம். அட்டகாசமாக ஒரு பெயிண்டிங் வந்து முடித்தது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீயூ அகெயின் வித் அனதர் எக்ஸைட்டிங் வீடியோ. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.